வெந்தயக்கீரை கடைசல் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வெந்தயக்கீரை. நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் பருப்பு, துவரம்பருப்பு வந்து பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம் வந்து மீடியம் சைஸ், ஒரு வெங்காயம் போட்டு நிறைய போடக்கூடாது வெங்காயம்லாம் கீரைக்கு. தக்காளி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டு காரத்துக்கு. புளி, எண்ணெய், உப்பு. இப்போ வந்து இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெந்தயக்கீரை வந்து உடல் சூடு வந்து நமக்கு தணிக்கும். அடுத்து வந்து ரத்த சோகை அந்த மாதிரியான நோய்களை வந்து சரி பண்ணும். ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சது. இதில் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கிக்கணும். ஏன்னா வந்து ஒரு பச்சை ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும் அப்படியே போட்டால், அதனால் வந்து கொஞ்சம் வந்து வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் எண்ணெயில். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ண இந்த வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளி. கீரை வந்து எப்பவுமே வந்து என்னென்னா இப்படிதான் வேக வைக்கணும். அதாவது குக்கர் எல்லாம் போட்டு வந்து வேக வைக்கக்கூடாது, கீரையோட தன்மை போயிடும். ஸோ அதனால் வந்து கீரை வந்து ரொம்ப நேரமும் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது, அதனோட மருத்துவ குணம் எல்லாமே போயிடும். இது வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து குணப்படுத்தும். இதை இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுனா போதும். இப்போ பாருங்கள், இது கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சுருக்கேன். இது கொதி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இது ஒரு 3-5 நிமிஷம் வந்து வெந்தால் போதும். கீரை வந்து ஒரு 60-70% வந்து வெந்தால் போதும். ரொம்ப வேகக்கூடாது கீரைலாம். கீரை வந்து எல்லோரும் நினைப்பாங்க கீரை செய்யறது ரொம்ப கஷ்டம்ட்டு. ஆனால் பாருங்கள், இதை வெந்துருச்சு அப்படின்னா இதை எடுத்து நம்ம சட்டி, அந்த மண்சட்டி இருந்தால் அதில் கடைவாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் அவ்வளோ செய்கிறதில்லை. நீங்கள் இருந்ததுன்னா அதில் கடையலாம், அப்படி இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆற வச்சு மிக்சி ஜாரில் போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. நான் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு புளி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே போகிறதுனால போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு இதை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணி வந்து வடிச்சிட்டு நான் கீரை இது வேக வச்சது மட்டும் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பருப்பு வந்து இந்தளவுக்கு வெந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வேகலை அப்படின்னா நீங்கள் இதோட சேர்த்தியாக வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் கடுகுலாம் போட்டு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா காஞ்ச மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தாளிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ 2 காஞ்ச மிளகாய் மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கீரை வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து. ஏன்னா அந்த கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து வெந்தது கீரை போட்டு வேக வச்சுட்டு பருப்பு கலந்துடணும், அவ்வளோதான். இது ஈஸி, ரொம்ப ஈஸியானது. வெறும் கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக வறுத்துட்டு நம்ம இதில் அதில் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தாளித்து இதில் நம்ம கொட்டிட்டோம். இதை வந்து திரும்ப வந்து நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. அது கடாயிலலாம் திரும்ப ஊற்றி கொதிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த கீரையோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ வந்து கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் உடல் சூடுலாம் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடல் சூடு வந்து தணியும்.
நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.